ஹேஷ்டேக் வாசிப்போம் கற்றது கையளவே. வணக்கம், நான் தவனீஸ்வரி ராஜேந்திரன், மலாயா பல்கலைக்கழக மாணவி. இன்று ஹேஷ்டேக் வாசிப்போம் என்ற அங்கத்தில் நான் அறிமுகப்படுத்தவிருக்கின்ற புத்தகத்தின் பெயர் தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா, எழுத்தாளர் மு வரதராசன் அவர்கள். சாகித்ய அகாடமி நிறுவனம் வந்து வேண்டுகோள் விடுத்த பிறகு இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் மொத்தம் 456 பக்கங்கள் இருக்கின்றன, 18 தலைப்புகள் இருக்கின்றன. தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது தமிழ் என்றால் என்ன, தமிழர்கள் என்றால் யார், தமிழ் இலக்கியம் என்றால் என்ன போன்ற கேள்விகளுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக விடையளிக்கும். இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களிடம் போயிட்டு தமிழ் இலக்கியத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது அவர்கள்கிட்டிருந்து வருகின்ற பெரும்பாலான பதில் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து இலக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க. அதாவது நாவல்கள், கட்டுரைகள், புதுக்கவிதைகள், சிறுகதைகள் போன்றவற்றை பற்றி அவர்கள் தெரிந்து வச்சிருக்கிறாங்க. இது பாராட்டக்குரியது. ஆனால் நம்முடைய இலக்கியமானது, தமிழ் இலக்கியமானது 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இருந்து இருக்கின்றது. அதாவது சங்க இலக்கிய காலம் தொட்டு இடைக்காலம், இப்போது தற்காலம் என்று நம்மளுடைய இலக்கியமானது மிகப்பெரிய கடலை விட மிகப்பெரிய ஒன்று. ஆனால் தமிழ் இலக்கியம் என்பது இந்த காலத்தில் இருக்கின்ற இந்த சிறுகதைகள், நாவல், அதோடு மட்டும் முடிவதில்லை. இது தொடங்கியது எப்படின்னு பார்த்தோம்னா, சங்க காலத்திலிருந்து இருக்கின்றது. சங்க காலத்தில் வந்து 8 தொகை 10 பாட்டு போன்ற பாடல்கள் தொடங்கி, அதோட பக்தி இலக்கியம், நீதி இலக்கியம், பிறகு இடைக்காலத்தில் வந்து உலக நீதி, கொன்றை வேந்தன், இந்த மாதிரி தொடர்ந்து பிறகு இந்த காலத்தில் வந்து நாவல்கள், சிறுகதைகள், புதுக்கவிதைகள் போன்றவற்றோடு இருக்கின்றது. இதுதான் வந்து நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு சுருக்கமாக சொல்லப்போனா. இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் மு வரதராசன் அவர்களை பத்தி சொல்லணும்னா, தமிழுக்காக எழுத்து வடிவத்தில் அவர் ஆற்றிய தொண்டு பல. அதாவது சிறுகதைகள், இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள், பிறகு ஆராய்ச்சி கட்டுரைகள் என இவருடைய படைப்புகள் வந்து ஏராளமா இருக்கு. இவரோட நூல்கள் வந்து தமிழில் எழுதப்பட்டு பிறகு அதை வந்து ஆங்கிலத்திற்கு, உருது, மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. தமிழ் இலக்கிய உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனையோ தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் படைப்பாளிகளையும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. மற்ற மொழி இலக்கியங்களோடு ஒப்பிடுகையில் தமிழில் மட்டுமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் ஆளுமைகள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி தோன்றிய பெருமக்கள் தமிழின் வளர்ச்சிக்கும் தமிழரின் மறு மலர்ச்சிக்கும் பல்வேறு சான்றுகளையும் அழியாத எழுத்துக்களையும் படைத்து தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். அத்தகைய பெருமைக்குரியவர்கள் வரிசையில் 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த தமிழ் அறிஞராக மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் டாக்டர் மு வரதராசனார். தமிழ் இலக்கிய உலகில் ஈடு இணையற்ற பெரும் படைப்பாளியாக விளங்கிய அவரது பெயர் ஒலிக்காத தமிழ் உள்ளங்கள் இல்லை எனலாம். திருவேங்கடம் என்னும் இயற்கை பெயர் கொண்ட அவருக்கு அவரது தாத்தாவின் பெயரான வரதராசன் என்பதே நிலையான அடையாளமானது. பன்முக ஆற்றல் மிக்க மூவா நவீன தமிழ் இலக்கியத்தில் தவிர்க்க முடியாத முகவரியாக திகழ்கின்றார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் இவர் ஆற்றிய சிறிய தமிழ் தொண்டு காலத்தால் அழியாத பொக்கிஷம் எனலாம். அன்று வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கையையும் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு இடையிலான இருக்கின்ற இடைவெளி என்பது ரொம்ப பெரியதாக இருக்கின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கை சூழல் முழுக்க முழுக்க அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் சார்ந்து இருக்கின்றது. ஆனால் அன்று வாழ்ந்தவர்களோட வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தே இருந்தது. அப்படி நம் இப்பொழுது இந்த மாதிரியான வசதிகளோடு வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை வந்து அன்று வாழ்ந்தவர்களோட இன்னும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையானது இன்று வாழ்ந்த தமிழ், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் தமிழர்களை விட மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒழுக்க நெறியிலும் சரி, தமிழுக்காக அவர்கள் ஆற்றிய தொண்டு, பிறகு பங்களிப்பிலும் சரி, பண்பாட்டிலும் சரி, மாற்றங்கள், இன்று கால இருக்கின்ற தமிழர்களிடையே மாற்றம் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கு. ஆக ஏன் நம்மால் அவர்களை போல் சிறந்து வாழ முடியவில்லை இந்த காலத்தில், அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு பாதிப்பு வந்து எனக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலை படித்த பிறகு. தனது நாவல்களின் மூலமும் திருக்குறளுக்கு வழங்கிய பொருளுரையின் வாயிலாகவும் இன்னும் தமிழர் நெஞ்சங்களிலும் தமிழின் உயிர்ப்பிலும் மூவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தமது 62வது வயது வரையில் தமிழில் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். இவரின் அகல் விளக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேளையில் கள்ளோ காவியமோ, அரசியல் அலைகள், மொழியியற் கட்டுரைகள் அரசாங்க அளவில் சிறந்த நூல்கள் என்று அங்கீகாரம் பெற்றன.
பள்ளியில் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தேர்வு பாடமாக கொண்ட மாணவர்கள் தமிழ் இலக்கியத்தை பற்றி படிக்கின்றார்கள். ஆனால் ஆசிரியர்களால் அனைத்தையும் போதிக்க முடியாது. தமிழ் இலக்கியம் என்பது ஒரு கடலை போன்றது. ஆக மாணவர்கள் சிரத்தை எடுத்து இன்னும் ஆழமாக தமிழ் இலக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதி இந்த மாதிரியான நூல்களை வாசிக்க வேண்டும். அதாவது தமிழ் இலக்கிய நூல்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு நூலை மாணவர்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். சங்க காலம் தொட்டு உருவாக்கப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்கள், பின்பு இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்ட நூல்கள், பிறகு தற்காலத்தில் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் எழுத்தாளர் மிக வரிசையாகவும் கோர்வையாகவும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். தமிழ் மொழியானது உலகெங்கிலும் இன்றளவு பரவலாக பேசப்பட்டும் எழுதப்பட்டும் மிக சிறப்பாக செழித்து வாழ்வதற்கு முக்கிய காரணமாக அமைவது இம்மாதிரியான இலக்கிய நூல்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. அக்கால தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் எம்மாதிரியாக இருந்தது, பிறகு எந்த மாதிரியான வணிகத் துறைகளில் அவங்க ஈடுபட்டார்கள், அவர்களுடைய இலக்கியம் என்றால் என்ன, எந்த மாதிரியான சொற்கள் உருவாக்க பேசப்பட்டது அவர்கள் மத்தியில், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த புத்தகத்தின் மூலம் எனக்கு விடை கிடைத்திருக்கின்றது. தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதும் சிந்தித்த மூவா 1974 அக்டோபர் 10 தன் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். மறைந்தும் இன்றும் தமது படைப்புகளின் மூலம் தமிழ் நெஞ்சங்களில் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றார் மூவா. ஒரு தனி மனிதனா நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பா நமக்கு வாசிப்பு பழக்கம் என்பது மிக மிக அவசியம். பிறர் சொல்வதை நாம் கேட்கலாம், ஆனால் நாம் படிக்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும், அதில் மாற்றம் ஏற்படும். அதனால் வாசிப்பு பழக்கம் என்பது மிக மிக ஒரு அவசியமான பழக்கம். அதாவது வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் 15 பக்கங்கள், மறுநாள் 10 பக்கங்கள், அந்த மாதிரி நாம் வாசிக்கும் பொழுது நம்மிடையே இந்த வாசிப்பு பழக்கமானது ஒரு பழக்கமாகிவிடும், நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்றாகிவிடும். ஆக இம்மாதிரி நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். கல்வி கற்ற சமுதாயமே ஒரு சிறந்த சமுதாயமாக போற்றப்படுகின்றது. இதற்கு உறுதுணையாக அமைவது வாசிப்பு பழக்கம்தான். இறுதியாக தமிழ் இலக்கிய வரலாறு என்ற இந்த நூலை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. #வாசிப்போம் கற்றது கையளவே.